அய்யரே இத புடி எங்க யாருக்கு போய்டதே ஏன்டா வாயில நல்ல வார்த்தை வராதா எல்லாரும் கணத்த கை வச்சிருக்கானே அதான் கேட்டேன் கண்ணத்துல கை வச்சிட்ட இல்ல அப்படியே போய் உட்காரே புரியும் டேய் இதுல என்கிட்ட 10000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு நான் தாங்க நீ மட்டும் உள்ள வா நாகலட்சுமி நாகலட்சுமி என்னங்க நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு எதுக்குங்க மாப்பிளை ரெடி பண்ணிட்டேனே அப்படியா ரொம்ப சந்தோஷங்க ஒன்பது பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க பெத்துக்குவோம் என் உடம்புல தெம்பு கண்ண குறைச்சலாம் நீ லாரி ஹெட் லைட் மாதிரி இருக்க எடுங்க கைய வேணும்னா பெத்துக்குவோம் வேண்டாம்னா விட்டுருவோம் டேய் மாமனாரன் கூப்பிடா மடையா அங்க பாரு இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா முத முதல்ல ஒன்ன மாதிரி தான் சாருன்னானுங்க இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சிறானுங்க எதுக்கு இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க என்கிட்ட கடன் வாங்கினானுங்க பிரிப்பு கொடுக்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன் நீயும் அதே கேஸ் தான் என்னங்க அநியாயமா இருக்குது கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு ஜட்டி தான் இருக்கு அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது சரிங்க ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம் ஏடா கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலயும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க பொண்ணை கட்டும் போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா அசலட்சுமி இங்க வா இதான் என் பொண்ணு நல்லா பாத்துக்க போதும் போ உங்களால ஒருத்த சைக்கிள் போக முடியல ரோட்ல நடந்து போக முடியல இந்த பார் இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது என்னங்க என்ன ஆச்சு பொண்ண கட்டிக்க மாட்டேங்கறயா அவர் சொல்றது நியாயம் தானுங்களா என்ன நியாயம் அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு இப்ப முடியாதுங்கறத அப்ப இப்பவே பொண்ண கட்டி சொல்லு டேய் வாங்கடா மாலையா குடியா டேய் வாங்க டேய் குடியா மாலையா போடா அனியும் போடு ரெண்டு பேர் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க நான் நல்லா இருந்தா நல்லா இருங்க போங்க கோயிலுக்கு குடி பையா எப்படியா சாமர்த்தியா உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா ஒன்பது பெத்திருக்கேன்ல அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் அடியே நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா எதிலம்மா ஜெயிச்சே ஓட்ட பந்தயத்திலயா போங்கப்பா நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை 20 முறுக்கு 20 சீடை 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன் அந்த அருவாளோட ஒரே வட்ட வெட்டி போடுறேன் அடியே உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன் வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான் அடியே போங்கப்பா அது விட முக்கியமான விஷயம் மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குதே நல்ல வேளை திங்காம நீ வச்சிருந்தியே இத நீ படி அன்புள்ள பலராமனுக்கு கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி பின் குறிப்பு அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடியே உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி அதை விட முக்கியம் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான் இப்பவே போறேன் மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன் நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும் யோ தரகர மாப்பிளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு உடனே நாலு இடத்துல போய் பொண்ண பார்க்கணும் சொல்லிட்டீங்கல்ல நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சே கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க போல் இருக்க நல்ல இடமெல்லாம் வேண்டாம் ஒரு குழப்பமான குடும்பமா வேணும் குழப்பமான குடும்பமா சொல்ற நல்லா கேட்டுக்க பொண்ண பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும் அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும் கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கன்னு முடிஞ்சா எங்களை கூட நாலு சாத்து சாத்தணும் அத பாத்து ஏன் மாப்பிள மாமா இந்த குடும்பம் வேண்டாம் உங்க குடும்பமே மேலு உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும் சொல்லிட்டீங்கல்ல கவலைய விடுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம் எந்த மாதிரி குழப்பம் தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா யார் யாருக்கு மாமனாருக்கு மருமகனுக்கு தான் அதையே எனக்கு வேணும் இப்ப போனா சண்டை நடக்குமா வெட்டு குத்தே நடக்குங்க வெட்டு குத்து அங்கதான் போகணுமா பொன்னார் மேனியனே ஊரி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே ஊரி தோலை ஆரை ஓ நுண்ணே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்னேன் இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க அதானே என்ன நுத்தானே கொன்றை அணிந்தவனே ஆஹா வீடே தெய்வாம்சமா இருக்கு அடே 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 வாங்க 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 வர்றங்க வாங்க உட்காருங்க அன்பே சிவம்
அன்பே சிவம். இது நம்ம வீடுதானுங்களே? இந்த உலகத்துல யாருக்கு எந்த வீடும் சொந்தம் இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். யார கேட்டா திருந்தீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல, எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு சமையல் கட்டில இருக்க? மாலா காப்பி கொண்டாமா? அச்சுச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானுக்கு போல் இருக்கேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு இருக்கு, போடா விளக்கண்ண. வெட்டு குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்டை சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள, பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள சம்பளத்துல குடும்பம் உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமக அப்பப்ப மாமனார தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. நீங்க இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்டு மாதிரி வந்து நிக்கிறான்? டேய், எங்கட அவனுக்கு ஒரு கைய காணா? ஒரு தகராறுல மாமனார் கைய வெட்டி விட்டாரு. இது வெளிய தெரிய கூடாது, தான் ரூம்புக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்ள, எப்படியாவது வளைச்சு போடணும் தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லுமா? வேணாம் வேணாம், வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. இனிமே இந்த பொண்ணு பாக்குற விஷயத்த விட்டுருவோம். ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டாம். டேய், என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கற? உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன். நாகலட்சுமியா? எனக்கு பொருத்தமாவே இல்லையே. டேய், அது என் பொண்டாட்டி, உனக்கு எப்படி பொருந்து? நான் சொல்றது நவலட்சுமி. ஓஹோ, இந்த நாகலட்சுமி நவலட்சுமி எல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். ஐயோ, மகாலட்சுமி என் ரெண்டாவது பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். திரும்ப கேட்டா அவன் உதப்பான். உங்க மகாலட்சுமி இல்ல மாமா, நான் ஒரிஜினல் மகாலட்சுமி சொன்னேன். ஒரிஜினல் மகாலட்சுமி நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, ஒரு சொல்ல கேள்விதான். சொல்ல கேள்வி வச்சுட்டு ஏன்டா இப்படி அலையறீங்க? ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கும்னு சொல்லுங்கடா. எனக்கு ஒரு ஃபேமிலி டைப்பா வேணும். ஃபேமிலி டைப்னா எப்படி? நாலஞ்சு குழந்தைகளோட வா. நீளமான மூக்கு, நீளமான மூக்கு, அது கழுகுக்கு தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அகலமான நெத்தியில அளவான பொட்டு, மூக்கு மூலமா ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நான் எதிர்பார்க்கறேன். டொனேஷன் சார், கிரீன் கிராஸ் சொசைட்டி சார், ப்ளீஸ் சார். Sorry sir. Thank you. Hello, madam. Mamla, signal potta. Avan pinna irundhu thangi pidikira. Sigi vandu vandiyil ukkarunga. Enna mamla? Thirinu kovachu car utta irukkeenga? Ungalku pidikalena solunga. Inna rendu moonu edam paapom. Venda mamma. Na ponna paathaachu. மாப்ள, இந்த ஏரியாவிலயா பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல, அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பண்ணி தெளிச்சுக்கிறோம், இப்போ நீ தெளிக்க வேண்டாம். இது எக்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு, போங்க. அந்த சந்தில இருந்தா நாங்க வர்றோம். ரெண்டா நம்பர் வீடு எக்கடா இருக்கு? இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கு, போங்க. குளிக்கிறியாக்க? என்ன நோற சோப்பு? இதெல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுரா. ஏமா, இந்த ரெண்டாம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பாக்க சொல்லுவ போல இருக்கு. நீ அம்மா, இது என்னப்பா தெரிவுது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட, அது இல்லப்பா வீடு. அட, அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன் சொல்றேன்ல. ஐயோ, இனிமே இவங்க கிட்ட கேட்டா நாரி போடு. மாப்ள, லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா, இந்த வாடி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையில கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? வாங்க. டா, அந்த சோறதலைய கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கும். மாப்பிள,
கவனிச்சிட்டீங்களா? என்னையா வீடு இது? புறா கூண்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்ததா நம்ம வீட்டுல விளக்க ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம், எங்க வீட்டுல சுவிட்ச் தட்டினாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச் தட்டினா சுவிட்சே எரியுமியா? சார் ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜென்டில் இருக்கணும் மாப்பிள. ஐயா ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்க மூஞ்சிய சொன்னேன். அப்பா யாரோ வந்திருக்காங்க. இடமா யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா? இவர் யாரு? உள்ள வரலாமா? இவர் உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க வரலாமா, வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயே, நீங்க உட்காருங்கிறதுக்காகத்தான் விரிச்சேன். இல்ல எங்க ஊர்ல பாய் போட்டா நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு வெட்டல போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார் அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி, அப்பதான் உங்களை முதல் தடவை பார்த்தேன். சரி, அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி, அதான் உங்களை நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ண பார்த்தானா? சரி, புடிச்சு போச்சா? சரி, சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரி இல்லையே. எனக்கு சரி, இங்க என்ன சரி? இத பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவருக்கு தெரியலையா? டேய் முடியாதடா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருறீங்களா? பொண்ண குடுக்க போறாளா இல்லன்னு தெரியல, அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்பிள, இது தீ குளிக்கிற தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு குடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே, அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு, பாத்தோம்னு அசந்து பொத்துன்னு ரூம்குள்ளே விழுந்துருவேன். ஐ மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா அது, தேவலோகத்திலிருந்து தேவதைய வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்துருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்பிள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது? பின்ன என்ன குழவியாது? அது இல்ல, அது வயித்துலயே 2 மாசம் குழந்தை இருக்கா? என்னமா அது மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே, இது குழந்தை இல்ல, முறுக்கு சீடை உருண்டை. உன்ன யார் முதல்ல ரூம்ல விட்டது? என்ன மாப்பிள, ஏன் ரூம் ஒரு ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம் மாமா. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்பி போடுவேன், உங்க அம்மா ஒரு தடவை ஜெயிக்கல. சரியான தின்னி குடும்பம் போட்டி. தின்னு குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்க கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தயாரிந்து சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி மாப்பிள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஒண்ணது இல்ல, மூக்குல விரல விட்டதும் இல்ல. அப்பா மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டதா பாரு. மாப்பிள, எங்க குடையோட வெளியே கிளம்பிட்டீங்க? வந்து டைப் இன்ஸ்டியூட்ல. என்ன டைப்பு? பேச்சே ஒரு டைப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனாவசியமா மலையில நினையாதீங்க. என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க அப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க கார விட குடை தான் முக்கியம். காருக்கு வெளியே குடை நீட்டிங்க, காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு போவோம். நீங்க வர வேணாம், தனியா நான் வரல. என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க. எதுக்கு? ரெண்டு பேரும் ஒரே குடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேன்னு தான். மாமா நான் வரேன். அதானே எங்க வராம போடுவோம்னு பார்த்தேன். மழையில நினைக்கிறதுனா ரொம்ப ஆசை. மழைனா எருமைக்கு பிடிக்கு, அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு. எருமையும் என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு கயிறு கட்டி விட்டுருங்க. பிச்சை கேக்குறேன் போட்டுருமா? அரவிந்த், ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அங்க பார்ட்டி வெளியே வந்தாச்சு, சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய் ஓங்கி அப்புன்னா வாய அந்த பக்கம் திரும்பிக்கி. பாரதேசி பையில சமயக்காரன் வேலைக்காரன் இதெல்லாம் போட்டு போனாடா.
சட்டப்பட்ட மாதிரி மாம பக்கத்துல இருக்குது அவன் பொண்ணு அதான் என் தலைவர் கட்டணும் பாக்குறாங்க என்னடா பண்றது கவலைப்படாத எங்கிட்ட விடு கைய காட்டு அமுக்குறேன் பாரு என்ன முன்னாடி கூட்டிட்டு போ போ மாமா இவன்ட எல்லாம் விவரமா சொல்லிருக்கேன் கேட்டுங்க ஐயோ இவன் கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா அங்கே டேய் முறைய மாத்தாத அப்பி போடுவேன் இல்ல சார் அவர் தான் சொல்ல வைக்கப்படுற விஷயங்கள எல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு ஒண்ணும் இல்ல உங்க பொண்ணை இமிடியேட்டா கூட்டிட்டு உங்களை சாந்தி தியேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டாரு ஏன் படம் பார்க்கவா இல்லங்க அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமென்ட்லாம் நடக்குது அங்கேயே வச்சு கல்யாணம் மட்டும் எல்லாம் பேசிக்கலாம்ட்டாரு ஓ மாப்பிள்ள சென்டிமென்ட் டச் பண்ணிட்டாரா ஆ கிளம்பிக்கோ நீங்களும் சினிமா பார்வீங்களா நிச்சயமா சொந்த முடியா உன் பேர் என்ன நவலட்சுமி ரொம்ப பெருசா இருக்கு நவ்னு வச்சுக்கா அனையும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும்னு நான் நினைக்கிறேன் ஏ கண்ணாடி பையா அங்க என்னடா பண்ற சும்மா கிளம்பிக்கடா ஓகே ஏ எரும கண்ணு குட்டி மேல வா என்னடா அரேந்தே இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே முதல்ல இத கவனி திருப்தியா ஏண்டா நீ அடி வாங்குறதுக்கு நான் தான் காரணம்ற மாதிரி சொல்றியடா நீ ஏண்டா ஒரு ஐடியா உருப்படியா பண்ணிருக்க நீ உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துக்கடா நீ அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு அப்பாவி இந்த உதவ வாங்கிருக்கிற இன்னும் அந்த பொண்ணை மறக்கல நீ நீ வாங்காத உதவி நான் வாங்கிட்டேன் இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான் கூட இருந்து கழுத்து எடுக்கிறாரு அட அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு ஏன்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறக்கிறாங்க நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப்ல அவங்களே பார்சல் பண்ணி தெரியுமா ஜாயின் சம்பத்தான் சும்மாவா அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அசியப்படுத்திடல ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியோட தான் வந்திருக்கிறான் என்ன இமிடியட்டா நேரம் அந்த பொண்ணை போய் பாக்குறேன் எங்க அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்க சொல்லு சொல்லு மாப்ள ஆவ் பாபா உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா ஒண்ணுல மாமா ஸ்கூட்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாப்ள என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்தி இருக்கு நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க ஒரு 10 நிமிஷம் எனக்கு தனியா வேலை இருக்கு போயிட்டு வந்தறேன் சரி கண்ணாடி தம்பி கொஞ்சம் கீழ வரீங்களா நீங்க போயிட்டு வந்துருங்களேன் உங்ககிட்ட தானே வேலையே அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்ல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படி நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வரீங்களா சொல்லிட்டு வந்துறேனே இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்ன சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி போட்டு வேலை இருக்கு போலாமா நான் இங்கே இருக்கேன் வாடா இங்க வாடா நர்சக்கா இந்த எமர்ஜென்சி வார்டல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா தாராளமா எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா குத்து உயிரும் கொலை உயிரும் வந்தா கூட சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன் சரிங்க சேர்த்துக்கங்க நீங்க வாங்க தம்பி வாங்க மாமா என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் ஆமா உனக்கு எது பிடிக்கும் ரத்த காயமா உள்காயமா யார் அடிக்க போறீங்க பொண்ணத்தாண்டா என்ன அடிச்சுக்கா உன் மாப்பிள்ள கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் ஆமா மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன் இப்ப எது முக்கியம் உயிரா இல்ல அடி வாங்குறதா என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க இல்லடா உன்னை நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன் என்னை உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என் மாப்பிள்ள தங்கமான புள்ள அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன் சார் சார் பா விடுங்க சார் இந்த அடி அடிக்கிறீங்களே யோ 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 யாரும் அந்த பக்கம் போகாதீங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க ஏன் தடுக்கிறேன் கேட்டா பல்லு உதுற மாதிரி அடி விழும் யாரு அந்த ஆள் நம்மள அடிப்பாரா அந்த ஆளு நல்லவரியா அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது அதனால அடிக்கிறாரு அடி வாங்குறானே அவன் அடிப்பான் நம்மள என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும் இந்த டயலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது டேய் இவ்வளவு பேர் இருக்காங்களே ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா கேட்க மாட்டோமே ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே ஆமா இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க நான் ஓரமா வச்சு உதப்பேன் ஓட விட்டு உதப்பேன் நடக்க விட்டு உதப்பேன் அதை கேட்க நீ யாருடா வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமா இருக்கணும் தேவடா இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கள அரவிந்தே என்னது இது அரவிந்தே அரவிந்தே என்னடா பாக்குற நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜா நான் அட்மிஷன் பாத்தியா எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது சாயந்தரம் 6 மணிக்கு ஐயோ 6 கூட காட்ட விடாம பண்ணிட்டானே 6 மணிக்கு
நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. ரெண்டு நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயந்தாங்க, மெதுவா தான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சாரா? உங்க மாப்பிள்ளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பாக்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன், நேரா தான் போய் பாப்பேன். இத பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டினியாவே இருப்பேன். பொண்ணு தேறிட்டாடோ மாப்பிள்ளுக்கு. மாப்பிள, எதுக்கு அனாவசியமா எழுந்திரிச்சிட்டு நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க? இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம்பா. குளிர் ஜுரம் அப்புறம் எதுக்கு ஏசி போட்டிருக்க? எனக்கு புழுங்குது. அடைச்சி நீ கம்முன்னு கிட. உன்னை விட எனக்கு மாப்பிள தான் முக்கியம். நீ என்ன பெரிய இவளா? மாப்பிள, அது வந்து நீ பிறான்ற? அதுக்கு இல்ல மாப்பிள, டேய் உன அடிச்சா கொடி விடுவேன். நீங்க எழுது மாப்பிள. அடே, அந்த பக்கம் போகாதடா, படிக்கட்டே இல்லடா. டேய், எங்கடா அவன் ஜாயிண்ட்? இல்லைங்க. என்ன நொல்லைங்க? இங்கதான இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதானா நாயே? அத ஒரு தடவை பாருங்க. ஏய் மவனே, அப்படியே இல்ல. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க உன கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி வெட்டானா? ஏய், என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணு நீ சினிமா கூட்டி போவே? உங்களையும் கூட்டி போறேன்னா சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா மாமா. டேய், இன்னொருக்கவன் வாயால மாமான்னு சொன்ன, முன்னால இருக்கிறவன் வாய் பின்னால வந்துடும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு, அப்புறம் என்ன விதவை ஆகுது? இப்பவே ஆகு. இந்த சொறி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாவே இருக்கலாம். டேய், என் பொண்ண என்னடா செஞ்ச சொல்ற? அத ஏன் வாயாலேயே எப்படி சொல்றதுன்னு? ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க? நீங்களே கேளுங்க. அவங்கிட்ட என்ன கேக்குறது? உன் முடிவு ஏன் கெடுதாண்டா? சைஸ பாரு. டேய், சைஸ பாரு. என் பொணத்தை தாண்டிதான் நீங்க அவரை தொட முடியும். உன் பொணத்தை தாண்டி ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொணத்தையும் தாண்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிட்டு இருக்கிற பயிலா பார்த்து பட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியின் வாங்கி போட்டு சுத்துறாங்களே ரோடு ரோடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துலதான் ஒன்னா சேரணும். கையடுறா, அந்த கையை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம போயிடுவேன். சார், கொஞ்சம் தள்ளி நினைக்கலாம். அப்படி வா, நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியாடா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய், இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொன்னுடுவா. மாமா, தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா, 1 2